இந்த புருஷன் அப்படிங்கிறவன் எப்படி இருக்கான் சராச்சரங்களின் கூட்டங்களை தன்னுடைய சங்கல்பத்துக்கு அதீனமா வச்சிருக்கான் எல்லாருக்கும் மேம்பட்டவனா இருக்கான் அனந்தசாயியா இருக்கான் தாழ்வான் மீது பள்ளி கொண்டிருக்கான் அப்பேற்பட்டவனுக்கு பல ஐஸ்வர்யங்கள் உண்டு என்னது ஐஸ்வர்யங்கள் தோ இந்த கிங்கர சராச்சர சக்கரவாளம் தான் ஐஸ்வர்யம் அந்த சொந்த ஐஸ்வர்யம் ஆத்ம விபவை புனருக்தயந்தி அவைகளை மேம்படுத்துபவளாய் மீண்டும் அந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாம் இவனை வந்து சேரும்படியாக அதன் பெருமைகள் இவனை மீண்டும் வந்து சேரும்படியாக புனருத்தயந்தி ஏகா ஒப்பற்றவளான நீ தேவரீர் அடியனுடைய வாக்குகளுக்கு வாசாம் அபூமி அபி பூமி அசி அப்படின்னு விட்டார் இப்பேற்பட்டவழி நீ அப்படின்னு பாடலாம்னு ஆரம்பிச்சேன் பூமாதேவியே பூமாதேவி நீர் அப்படின்னு நினைச்சிட்டு ஹே அவனே அப்படின்னு சொல்லி எல்லாம் பாடின பூமிதான் தேவரி அதுல சந்தேகம் இல்லை அசி ஆனாலும் பாட முடியறதோ உன்னுடைய பெருமையை பாடி முடிக்க முடியுமோ முடியாது போல் இருக்கே என்னுடைய வாக்குகளுக்கு அந்த சாமர்த்தியம் இல்ல போல் இருக்கே என்னுடைய வாக்குகளுக்கு பூமியாக தேவரீர் இருக்க மாட்டீர் போல இருக்கு வாக்குகளுக்கு இருப்பிடமாக இருக்க மாட்டீர் போல இருக்கு என்ன அர்த்தம்னா வாக்குகளுக்குள் இவளுடைய பெருமையானது அடங்காது அதை அடக்க முடியாது ஏன்னா இவளுடைய பெருமை பெருமை வாய்ந்த எம்பெருமானுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய பெருமை அப்பேற்பட்ட பெருமையுடையவளை என் வாக்குக்குள் அடக்கி எப்படி பாட முடியும் அப்படின்னு ஆச்சரியமாக சொல்றார் இது இது விரோதாபாசம்னு சொல்லுவார்கள் அபூமி அபி பூமி அசி அபூமி பூமி அப்படின்னு ரெண்டு சப்தங்களை கொண்டு போட்டிருக்கார் அழகான கவிநயம்